மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணனிடம் பேசலாம். வணக்கம் சார். ஹிண்டன்பர்கோட இந்த குற்றச்சாட்டு, இதை எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து அதாவது செபியில நீங்க வந்து மெம்பர் ஆகும் போது உங்ககிட்ட இப்போ வெளிநாட்டுகள் இருக்கிற கம்பெனிகளோ இல்லையன்னா இந்தியா ட்ரேட் பண்ற கம்பெனிகளோ பங்குகள் இருக்கக்கூடாது. ஏன்னா செபியினுடைய ஃபங்க்ஷன் என்பதே வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஒழுங்குபடுத்துறதுதான், ரெகுலேஷன் ஆஃப் த மார்க்கெட். அப்போ ஒரு ரெகுலேட்டர் வந்து நிச்சயமாக பங்குகள் வைத்திருக்க முடியாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வரணும் கிடையாது. நீங்க பங்கு இருந்தீங்கன்னா அந்த ஷேர் இல்லைன்னா அந்த கம்பெனியை தானே நீங்க வந்து இது பண்ணுவீங்க, உற்சாகமாக நீங்க வந்து அந்த கம்பெனிக்கு ஒத்தாசு செய்வீங்க. இதுதான் பேசிஸ். இதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த பணம் வந்து வருதுங்கிறது என்ற ரூட், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதாவது வெளிநாட்டுல வந்து அதுவும் குறிப்பாக வந்து டாக்ஸ் ஹேவன்ஸ் என்று கூறுவார்களே, மொரிஷியஸ் போன்ற இடங்கள், கேமன் ஐலண்ட்ஸ் போன்ற இடங்கள், பெர்முடாஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து, செயின்ட் கிட்ஸ் இந்த போன்ற இடங்கள்ல வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குகிறார்கள். இப்படி மொரிஷியஸ் என்ற தமாத்துண்ட இடத்துல மொத்தமா வந்து 65 கிலோமீட்டர் லெங்க்தும் 55 கிலோமீட்டர் பிரெட்டும் இருக்கிற ஒரு ஊர், அங்க ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து இந்தியன் கம்பெனிகள் வந்து இயங்கி வருகிறது. எல்லாமே லெட்டர் பாக்ஸ் கம்பெனிகள் தவிர அதுக்கு யாருக்கும் அலுவலகம் கூட இருக்காத கம்பெனிகள் தான் பழைய கம்பெனிகள் அங்க இருக்கின்றது. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபண்ட அங்க வைத்துக்கொண்டு, அதாவது உங்களுடைய காசை வந்து அங்க வைத்துக்கொண்டு அதுல இருந்து நீங்க இந்தியன் பங்கு சந்தையில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது துபாய் போன்ற இடத்துல, அதாவது யுஏஇ பொறுத்தவரை துபாய் என்பது ஒரு ஃபைனான்சியல் கேபிட்டலாக இருக்கிறது. துபாய் போன்ற இடங்கள்ல வந்து இதை வந்து இதுக்கு அனுமதி கிடையாது. அதாவது என்ன ஒரு ஃபண்டு, இப்ப XYZ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபர்ம் இருந்ததுன்னா அது இந்தியாவில அவருடைய பேர், அது யாரு அந்த அதனுடைய ஓனர் இல்லை என்றால் அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கூறாமலே வந்து இந்தியாவினுடைய பல ஃபைனான்சியல் டீலிங்ஸ் வந்து நீங்க நடத்தலாம். ஆனா துபாயில அப்படி முடியாது. துபாயில அவர்கள் கேட்கறது வந்து அந்த ஃபண்டுக்கு பின்னால் இருக்கிறது யாரு, அவருடைய பேர் வேண்டும் என்று கேட்பார்கள். இந்தியாவில அது கேட்கறது கிடையாது. இந்த கேஸ்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா April 2017 தான் செபியில வந்து ஃபுல் டைம் மெம்பராக சேருகிறது. ஆனால் அதற்கு ஒரு மாசம் முன்னால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பேர்ல இருக்கின்ற இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்து சில இடங்கள்ல வந்து அவங்களே செட்டப் பண்ணியிருக்கிறதாகத்தான் ஹிண்டன்பர்கினுடைய குற்றச்சாட்டு. இது இவர்கள் வந்து எங்களுடைய ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் புக்கு, இந்த ஓப்பன் புக்கை யார் வேணாலும் பார்க்கலாம் என்ற சொல்லது அது ரொம்ப சிறுபலத்தனமான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கிறது. அவர் தெளிவாக கூற வேண்டும், எங்களுடைய நாங்க 2017 March 2017 நான் என் புருஷனுக்கு டிரான்ஸ்பர் செஞ்சது இந்ததான் என்று அவர்கள் கூற வேண்டும். இல்லை என்றால் இந்த தகவல் முற்றிலும் பொய் என்று கூற வேண்டும். அது கூறல. எங்களுடைய பைனான்சியல் டீலிங்ஸ் எல்லாம் எல்லாம் வெளிப்படை தன்மை இருக்கின்றது என்று கூறுவது வந்து அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமா இருக்கிறது. அப்புறம் April 2017 March 2022 வரை இவர்களுக்கு 100% இவர்களுடைய ஒரு கம்பெனியாக அகோரா பார்ட்னர்ஸ் என்ற ஒரு கம்பெனி வந்து சிங்கப்பூரில் நிலவி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் சேர்மன் எப்ப ஆகிறான்னு பாத்தீங்கன்னா March 16, 2002 தான் சேர்மன் ஆகிறாங்க. அப்ப அதற்கு தொட்டு முன்னால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கம்ப்ளீட்டாக அவர்களுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த டிரான்ஸ்பர் இந்த ஷேர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. இதுல ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியுது. அதாவது March 2017 அது முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேருக்கு மாத்திட்டு April 2017 வந்து அவர்கள் செபியின் மெம்பர் ஆகுறாங்க. செபியினுடைய சேர்மன் ஆறுக்கு முன்னால் என்ன பண்றாங்க, March 16, 2022 ஆறாங்க. அதற்கு சற்று நாள் முன்னால, சில நாட்கள் முன்னால அவர்கள் இந்த அகோரா பார்ட்னர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தினுடைய கம்ப்ளீட் ஷேரை வந்து எடுத்து அவருடைய ஹஸ்பண்டுடைய பேர்ல வந்து மாத்திடுறாங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இந்த பிரச்சனைகள், இந்த ஹிண்டன்பர்கோட குற்றச்சாட்டு, இதெல்லாம் தனிப்பட்ட அந்த பூஷ் அவங்க மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு பாக்கணுமா, அல்லது செபி மீதான குற்றச்சாட்டா, அல்லது மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுன்னு பாக்கணுமா? இல்ல, செபி சேர்பர்சன் இருக்கின்ற நபர்னுடைய மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டு. அதுக்கு லார்ஜர் க்வெஸ்சன் வர இன்னொரு பிரச்சனை கூட இருக்கு. இதுல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 2019 இவர்களுடைய கணவர் என்ன எங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு, சீனியர் அட்வைசர் பிளாக்ஸ்டோன். பிளாக்ஸ்டோன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஆனால் இவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸோ ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸோ ஒண்ணுமே கிடையாது. அதன் பிறகு பல வழிமுறைகள் வந்து, பல விதிமுறைகள் வந்து மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றங்கள் மூலியமாக பிளாக்ஸ்டோனுக்கு இங்க பெரிய லாபம் வருகிறதாகத்தான் குற்றச்சாட்டா இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மூணு விதியான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்னு,
இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் கொண்டு வரப்பட்டார்களோ என்ற அந்த ஐயம் பலருக்கும் இருக்கு. அதாவது ஒன்லி காம்ப்ரமைஸ் நபர்களை மட்டும் மேல இருக்கின்ற பகுதிகள் மேல இருக்கின்ற போஸ்ட்ல, அதாவது டாப் போஸ்ட்ல வந்து பல இடங்கள்ல ஒரு 10 வருஷமான நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அந்த பாணி என்று பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவலா தான் ஒவ்வொரு போஸ்டும் கொண்டு வருகிறார்கள். அதாவது சிபிஐனுடைய டைரக்டர் இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு இடி இந்த டைரக்டர் இருந்து ஆரம்பிச்சு, இந்த அம்மா வரையான இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்ற நபர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள். அப்போ அதற்கு பிளாக்மெயிலுக்கு வசதியா இருக்கு, ஒன்னு. ரெண்டாவதாக இந்த மாதிரியான ஒரு கூதல் எதற்கு நடத்துன்னு பாத்தீங்கன்னா இவர்களை வைத்துக் கொண்டு அடுத்த விளையாட்டுகள் விளையாடலாம். அப்போ அதானிய யார் விசாரிக்கிறாங்க? செபி விசாரிக்கிறது. செபி விசாரிச்சு என்ன நடவடிக்கை? அதாவது ஹிண்டன்பர்கினுடைய முதல் ரிப்போர்ட், அது அது வந்து அதானி இந்தியாவில இருந்து 20,000 கோடியை வந்து வெளியூருக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த அவருடைய காசை வச்சு அவருடைய பங்கே வாங்கினார் என்றதுதான் குற்றச்சாட்டு. அதாவது இங்கிருந்து 20,000 கோடி போகுது, அந்த 20,000 கோடி வந்து இன்னொரு என்டிட்டியாக மாறுது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மாக மாறுது அவருடைய அண்ணன் பேர்ல, அது வந்து இங்க இருக்கின்ற அதானி ஷேரை வாங்குது. அப்படி ஆர்டிபிஷியலாக அதானியுடைய ஷேர்ஸ் பூஸ்ட் ஆகுது, இதுதான் அந்த குற்றச்சாட்டாக இருக்கு. ஒரு பல விஷயங்கள் இருக்கு, அது ஒரு குற்றச்சாட்டு. அப்ப இவர்கள் விசாரித்து விட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஐயோ ஹிண்டன்பர்க் கிட்ட கேட்டங்க, அவர்கள் வந்து ஒன்னும் பதிலளிக்கவில்லை. அதே மாதிரி இந்த ஆஃப்ஷோர் என்டிட்டி சொல்றீங்களே, அவர்கள்ட்ட நாம் விசாரிக்க முயன்றோம், ஆனால் அவர்களும் ஒன்றும் சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. அப்போ அதானிக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மூன்றாவது பிரச்சனை இதுல வருகின்ற அரசியல், அதாவது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கின்ற அதானி குழுமத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்து ஒத்தாசை செய்கின்ற ஒரு விஷயமாக இது எல்லாமே, இந்த இது எல்லாமே இப்போது வந்து டவுட்டினுடைய அந்த பரவியில் தான் இருக்கிறது. இதை தாண்டி அடுத்ததாக என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு என்கொயரி நடக்கும். ஆனால் அந்த என்கொயரிக்கு வந்து முதல் கட்டமாக செபியினுடைய சேர்மேன் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து ராஜினாமாவோ சஸ்பெண்டாவோ வந்து இன்றைக்கு இருக்கின்ற மோடி அரசாங்கம் செய்யாது. நாம் பிரிஜ்பூஷன் கர சரண்சிங்கனுடைய கேஸ்ல பார்த்திருக்கோம், அவர் கூட தான் நின்றார்கள். இப்படி களவாணிகளோட நிற்கின்ற ஒரு அரசாங்கம் நிச்சயமாக இந்தமாக கூட நிற்கும், இதுல பெரிய ஒரு மாற்றங்கள் ஒன்றும் வராது. இப்பவே ஏற்கனவே பாஜக இருக்கின்ற நபர்கள், அதாவது இது ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட கம்பெனியின் மேல இருக்கின்ற அட்டாக், அதற்கு எதுக்கு பாஜக எரிஞ்சு விழுந்து கொண்டு இவ்வளவு சப்போர்ட் பண்ணது? இந்த அம்மாவை ஆனாலும் சரி, அதானி ஆனாலும் சரி, நீங்க சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க, அதனுடைய அவசியம் என்ன என்று புரியவில்லை. இது ஒரு தனிப்பட்ட விஷயம், அந்த அம்மா ஃபைட் பண்ணிட்டோம் என்று விட வேண்டியதுதானே. அப்போ பாஜக இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிறது என்பதுக்கு இதை விட பெரிய ஒரு சான்று தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இன்னொரு முக்கியமான அரசியல் சார்ந்த ஒரு பார்வையாக முன்வைக்கப்படும் போது ஹிண்டன்பர்க் அந்த நிறுவனம் மீதும் அரசியல் தொடர்பு இருக்கிறது, எதிர்க்கட்சிகளுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனம் என்ற குற்றச்சாட்டை பாஜக தரப்பு முன்வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், பாஜகவுக்கு என்ன போச்சுன்னு கேக்குறாங்கல்ல, நீங்க விசாரிங்க, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. இப்ப நாம வந்து ஹிண்டன்பர்க் புனித நின்று யாரும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ஒரு சார்ஜை வைக்கிறான், அந்த சார்ஜை வந்து ஃபர்ஸ்ட் வைத்த சார்ஜையே ஒழுங்காக இவர்கள் வந்து படிக்கவில்லை, ஆராயவில்லை. அப்ப ரெண்டாவது ஒரு சார்ஜ் இப்ப வருகிறது, இந்த சார்ஜையும் இவர்கள் வந்து நிச்சயமாக ஆராய மாட்டார்கள் என்றுதான் பிரச்சனையா இருக்கிறது. ஹிண்டன்பர்க் நல்லவனா கெட்டவனா என்றது பிரச்சனை கிடையாது. ஒரு விசில் ப்ளோயர், அந்த விசில் ப்ளோயர் வந்து உங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறான், அந்த தகவலில் நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறீங்களா இல்லையான்ற கேள்விதான். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற விஷயம்தான், அதாவது பாஜகவை சார்ந்த நபர்கள் என்ன குற்றம் செய்தாலும், என்ன அடாவடித்தனம் செஞ்சாலும், என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு விசாரணையும் இருக்காது என்றுதான். அதே மாதிரி பாஜகவில் போய் சேர்ந்த நபர்கள், அஜித் பவார் என்பது யாரு, 75,000 கோடிக்கு ஊழல் செய்த ஒரு மனிதர், அவர் அவர் மேல இன்னைக்கு விசாரணை கிடையாது, கம்ப்ளீட் கிளீன் சீட் கொடுத்தாச்சு. பிரபுல் பட்டேல் யாரு, அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவர், என்சிபியில் இருந்த நபர், என்சிபியில் இருந்த சரத்பவார் கட்சியை விட்டு அவர் புதிதாக ஒரு ஃபேக்ஷனை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு வந்து சிபிஐ கேஸ்லயும் கிளீன் சிட்டு, எல்லாத்துலயுமே கிளீன் சிட். அதுதான் பாஜக தன்னுடைய நபர்களை ஒரு காலமும் வந்து விட்டு கொடுக்காது என்பதுக்கு இது ஒரு சான்றா இருக்குது. விட்டு கொடுக்காதுன்னு பாத்தீங்கன்னா என்ன, இந்தியாவை நீங்க வந்து என்ன வேணா செய்து கொள்ளலாம், ஆனா நீங்க பாஜக காரணம் இருக்கணும். அதே வேற யாராவது செய்து விட்டால் அவர் மேல சட்டம் பயந்து கொண்டே இருக்கும். செந்தில் பாலாஜியை ஏன் இன்னும் தடவில் வைத்துக் கொண்டிருக்கிறார், சார்ஜ் ஷீட் தான் ஃபைல் பண்ணியாச்சு, விட வேண்டியது தானே. ஒரு மனுஷாதிக்கு கொடுத்த நியாயம் ஏன் செந்தில் பாலாஜி வரவில்லை என்ற கேள்வி. தொடர்பு சார்ந்த விவகாரங்களுக்கு சென்றால் அது நீண்டு கொண்டே இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன எழுதுனா, இப்போ செபி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த விளக்கத்திலையும் சரி, பூச் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த விளக்கத்திலையும் குறிப்பிட்ட அந்த ஷேர் சார்ந்த அல்லது அந்த முதலீடு சார்ந்த விஷயங்களிலிருந்து தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ளாமல் இருந்தார், அதே மாதிரி தன்னோட டிஸ்க்ளோஷர்ஸ் டைம் டு டைம் அந்த செபி போர்ட் கிட்ட அவர் சமர்ப்பித்தார் அப்படின்ற விளக்கத்தை அவங்க தரப்புல இருந்து கொடுக்கறாங்க, இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லையா?
இல்ல என்னை பொறுத்தல அது ஏற்றுக்கலாம்னு சொல்றேன். ஆனால் இவர்களுடைய கணவருக்கு எப்படி 2019 வந்து பிளாக் ஸ்டோன்ல எப்படி இந்த மாதிரியான ஒரு சீனியர் அட்வைசர் பொசிஷன் வருகிறது? நான் ஒரு பத்திரிகையாளர், என்ன ஒரு பேங்க் சேர்மனா போடலாமா? இது மோதியினுடைய அரசாங்கத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஹிஸ்டரி படிச்ச ஒரு நபரை வந்து ஆர்பிஐனுடைய கவர்னரா போடுறது வந்து மோடி அரசாங்கத்தில் நடக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப உங்களை எதுக்கு அந்த போஸ்ட் கொண்டு வர்றாங்க? நீங்க 100,000 கோடி 2,000,000 கோடி இது இது கொடுத்துட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து டிவிடன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது முன்பெல்லும் இல்லை இல்லாத விஷயம். அதே மாதிரி தான் இவர் எது கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, செபியினுடைய கடைக்கன் பார்வை வந்து பிளாக் ஸ்டோன்ல வரும், அவர்களுக்கு இன்சைடர் ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் வருமா என்ற சந்தேகம் என் மனதில் இருக்கிறது. அதாவது உங்களுடைய நீங்க இந்த அம்மா வந்து செபியினுடைய தலைவராக இருக்கிறார்கள். இந்த அம்மாவுடைய கணவர் எப்படி ஒரு ஒரு டிரேடிங் பிளாட்ஃபார்ம்ல போய் அதனுடைய ஒரு சீனியர் அட்வைசரா இருக்க முடியும், இதான் கேள்வி. இல்லை என்றால் உங்களுக்கு இப்போ நீங்க செப்பரேட்டட்னா பிரச்சனை கிடையாது, முன்னாடி ஹஸ்பண்டா இருந்தாருங்க இப்ப கிடையாதுங்க, நாங்க செப்பரேட் ஆயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இவர்கள் சேம் ரூம், இவர் எப்படி சீனியர், என்ன 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 காரணத்துக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லாமே. செபியோட விதிகள்ல அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா, அவர்களும் தொடர்பில் இருக்கக்கூடாது, அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் தொடர்பில் இருக்கக்கூடாது என்பது விதிகள் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, அப்படி சொல்லப்படவில்லை. அதுக்காக இப்ப பிரதமருடைய அண்ணன் வைத்துக் கொள்ளாமே அவர்கள் பாகிஸ்தானுக்காக லாபி பண்ண முடியுமான்ற கேள்வி இருக்கு இல்லையா? லாபி பண்ண மாட்டார் இல்லையா? ஆனா அது விதிகள் இருக்கா? கிடையாது இல்லையா? அப்படி இருக்கின்ற விஷயம் தான். அதாவது இது வந்து உங்களுக்கே தெரிகின்ற, உங்களுக்கே அதிகம் அறிகின்ற விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க வந்து நீங்க தான் அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினர் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே ஈடுபட்டு இருந்தால் நீங்க வந்து சொல்லணும், என்னால முடியாதுங்க, ஏன்னா என் குடும்பத்தார் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார், அதனால நான் வந்து இந்த போஸ்டி வர முடியாதுன்னு. இது இன்னொரு விஷயம் நீங்க மறந்து விட முடியாது, இவர்கள் தான் இந்த புக் என்ற நபர் தான் இதுவரையான ஒரு நான் ஐஏஎஸ் போஸ்ட் செபியில வருகின்ற ஒன் ஆஃப் த வெரி வெரி ரேர் நான் ஐஏஎஸ் போஸ்டிங் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை வந்து ஐஏஎஸ் காரர்கள் தான் இந்த போஸ்டிங் வந்திருக்காங்க. ஐஏஎஸ் காரர்கள் வந்தால் அது நிச்சயமாக ஒரு ஸ்க்ரூட்டனி இருக்கத்தான் செய்யும். ஐஏஎஸ்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் நபர்கள் வந்தால் இமீடியட் ஸ்க்ரூட்டனி இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அவர்களுடைய மனைவியானாலும் சரி, அவர்களை சார்ந்த நபர்களானாலும் சரி, ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கிறதுனால தாராளமாக தெரியும். அப்ப ஏன் இந்த அம்மா அங்க போட்டாங்கன்னு கேள்வியும் இருக்குது இல்லையா? அது பாஜக மேலதான் அந்த கேள்வி வரும். ஓகே, இணைப்பில் வந்து இந்த ஹிண்டன்பர்க் விவகாரம் சார்ந்த ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.